بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والعدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. فقال الله تعالى في محكم تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. رب اشرح لي صدري ويسر لي أمري وحل عقدة من لساني يفقهوا قولي، رب زدني علما. إلا ولا الله إن لك أركلي أرمي سهودة سهودة. இன்றைய உரை கோடை விடுமுறை, அதை எவ்வாறு கழிக்க வேண்டும், காலத்தினுடைய அருமை எந்த அளவுக்கு இருக்கின்றது, காலத்தை வீணாக கழிக்கக்கூடாது, அவ்வாறு கழிப்பதால் அதனால் எவ்வளவு பெரிய ஒரு விபரீத நஷ்டம் மனிதனுக்கு ஏற்படுகின்றது என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, கோடை விடுமுறை விடப்பட்டிருக்கின்றது. இந்த விடுமுறையை ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளும் சந்தோஷமாக ஆனந்தமாக ஜாலியாக கழிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அது நியாயமான விருப்பம்தான், நியாயமான ஒரு ஆசைதான். ஆனால் இந்த விடுமுறையை அவசியமற்ற தேவையற்ற நேரத்தையும் பொழுதையும் வீணாக்கி பாவங்களை பெற்றுத்தரக்கூடிய நாட்களாக ஆக்கிவிடக் கூடாது என்பதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. இன்று விடுமுறை என்று சொன்னால் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? குறிப்பாக ஒரு வருட காலம் பள்ளிக்கூடம், பஸ், நோட் புத்தகம், டீச்சர், பாடங்கள், அதே போன்று காலையில எழுந்து போய் மதியானம் ரொம்ப மிகவும் சோர்வாக வருவது, இப்படி எல்லாமே ஒரு வருட காலம் கழித்த பிறகு இப்பொழுது அதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, பள்ளிக்கூடம் என்பதை விட்டுவிட்டு, அதே போன்று பாடங்கள், ஆசிரியர்கள், பஸ், காலை எழுந்து போவது, மாலை திரும்பி சோபா வர்றது, இது எல்லாவற்றையும் விட்டு விட்டு அதெல்லாம் இல்லாம ஜாலியாக இருக்கிறோம் என்ற பெயரில், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம் என்ற பெயரில் பிள்ளைகள் எந்த அளவுக்கு இந்த விடுமுறையை வீணாக கழிக்கிறார்கள் என்பதை என்ற விஷயத்தில் பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான அம்சமாகும். அதாவது பிள்ளைகள் எப்படி, பிள்ளைகளும் சரி மற்றவர்களும் சரி பெற்றோர்களும் சரி, இந்த விடுமுறை காலத்தை கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஓய்வு நேரங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள்? ஆடல், பாடல், வீடியோ கேம், மியூசிக்கலி, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், தொலைக்காட்சி, நாடகங்கள், சினிமாக்கள் என்று வீணானவற்றில் கழித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே காலத்தின் மகிமையை நாம் உணர வேண்டும். காலத்தின் மகிமை பற்றி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் எவ்வாறெல்லாம் காட்டுகிறான் என்பதை நாம் முதலில் பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா பல வசனங்களில் பல சத்தியங்கள் செய்கிறான். பெரும்பாலும் காலத்தை குறித்த வசனங்களாகத்தான் அது இருக்கின்றன. அல்லாஹ் சொல்கின்றான், அழகிய பாதைகளுடைய மானத்தின் சத்தியமாக, விழுந்து மறையும் நட்சத்திரத்தின் சத்தியமாக, விழுந்து மறையும் நட்சத்திரத்தின் சத்தியமாக, கிழக்குகள் மேற்குகளின் ரப்பின் சத்தியமாக, நிச்சயமாக நாம் எல்லாவற்றையும் நிர்வகிப்பதில் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறோம்.
பின்னோக்கி செல்லக்கூடிய இறைவு சத்தியமாக அஸ்பர் வெளிச்சமாக ஒதிக்கக்கூடிய காலையின் மீது சத்தியமாக மேகங்களை பரப்பக்கூடியவர்கள் மீது சத்தியமாக அல் ஜவாரி குட்னஸ் தோன்றி மறையக்கூடிய வால் நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இரவின் மீது சத்தியமாக பல ஒப்புசிபக் செம்மேகத்தின் மீது சத்தியமாக இரவின் மீதும் இரவு அணைத்துக் கொண்டிருக்கக்கூடியதை மீதும் அதாவது இறைவு இரவு அணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது மறைத்து வைத்திருக்கக்கூடிய மீது சத்தியமாக வானத்தின் மீதும் சத்தியமாக இரவு நேரத்தில் ஒளிர்ந்து ஒளிர்ந்து இரவு நேரத்தில் ஒளிரக்கூடிய தாருக் என்ற நட்சத்திர மீது சத்தியமாக நிகழக்கூடிய கடந்து செல்லக்கூடிய இறைவி சத்தியமாக சூழ்ந்து கொள்ளக்கூடிய இறைவி சத்தியமாக உற்பகலின் சத்தியமாக இருண்ட இரவு சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா காலத்தின் மீது பல வசனங்களில் பல சத்தியங்களை செய்வதை நாம் பார்ப்போம். இந்த அடிப்படையில் இந்த அல்லாஹு தஆலா இந்த அளவுக்கு கால நேரத்தை குறித்து சத்தியம் செய்கிறார் என்று சொன்னால் அது முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கு என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக காலம் என்ற பெயரிலே அல்லாஹ் ஒரு சூராவை இறக்கியிருக்கின்றான். காலம் சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். யார் ஈமான் கொண்டு நற்காரியங்கள் செய்து உண்மையை கொண்டு ஒருவருக்கொருவர் போதை செய்து கொண்டு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தவிர என்று சொல்லி காட்டுகின்றார். ஒரு சிறிய சூறா குரான் சிறிய சூறா தான், ஆனால் அதிகமான கருத்து ஆரம்பிக்க ஒரு சூறாவாக இருந்திருக்கின்றது. இமாம் ஷாபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள், அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஆதாரமாக இந்த சூறாவை மட்டும் இறக்கியிருந்தாலே போதுமானது, வேற எந்த ஆதாரமும் இல்லாமல் வேற எந்த வசதிகளும் இல்லாமல் இந்த ஒரு சூறாவை மட்டும் அல்லாஹ் இறக்கியிருந்தாலே போதுமானதாக இருக்கும் அந்த அளவு கருத்து ஆரம்பிக்க சூறா என்று அவர்கள் சொன்னார். அப்ப இவ்வாறு அல்லாஹு தஆலா காலத்தின் மீது சத்தியம் செய்து நிச்சயமாக மனிதன் நஷ்டம் இருக்கிறார் சொல்லி காட்டுகின்றான். நஷ்டம் என்றால் என்ன? உலகத்து உலகின் நஷ்டமா? உலகத்துல பொருளாதாரத்திலோ செல்வத்திலோ அல்லது வாழ்க்கையிலோ ஏதாவது ஒன்று ஏற்படக்கூடிய நஷ்டமா? இல்ல, அல்லாஹு தஆலா பொருளை வீணாக்க பொருளில் வீணடையும் செய்ய வேண்டாம், செல்வத்தில் வீணடையும் செய்ய வேண்டாம், உணவுகளில் வீணடையும் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா எவ்வாறு சொல்கிறானோ அதே கொண்டுதான் காலத்தை வீணடையும் செய்ய வேண்டாம் என்று சொல்றேன். காலத்தை வீணடையும் செய்து அதனால் ஏற்பட்ட விபரீதத்தின் காரணமாக யார் நஷ்டமடைந்தார்களோ அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக இன்னது குசல் நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். அருமை சகோதரர்களே, மனிதன் எப்பொழுது உணர்வான் என்றார் காலத்தையும் நேரத்தையும் வீணாக ஆக்கியதின் விளைவை எப்பொழுது உணர்வான் என்று சொன்னால் அவனுக்கு மூத்து வரும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். 63 அத்தியாயத்தில் 10 வசனம், وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولَ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ وَأَكُن مِّنَ الصَّالِحِينَ. நான் உங்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து உங்களை ஒருவருக்கு மௌத்து வருவதற்கு முன்பு நீங்கள் செலவழித்து விடுங்கள், என்னுடைய பாதையை செலவழியுங்கள். மௌத்து வந்து விட்டால் அந்த மனிதன் சொல்லுவான், ரப்பே இன்னொரு கொஞ்ச சமீப காலம் வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் கொடுக்க மாட்டாயா? அப்படின்னு அவகாசம் கொடுத்தால் ஃபாஸ்தக்க நான் தர்மம் செய்துவிட்டு திரும்பி விடுவேன், அக்குமின சாலிகையின் நல்லவர்கள் ஒருவராக நான் மாறிவிடுவேன் என்று அந்த மனிதன் சொல்வதால சொல்லி காட்டுறது. எப்போ மூத்து வரும்பொழுது, மூத்து வரும்பொழுது இந்த மாதிரி சொல்லுவான், இல்லை கொஞ்சம் அவகாசம் முடியாதுல்ல, கொஞ்சம் அவகாசம் கொடு, நான் தர்மம் செய்துட்டு வந்து விடுகிறேன், நல்லவனாக வாழ்ந்து வந்துடுறேன் என்று சொல்லுவான் என்பதாக அதான் சொல்லி காட்டுகின்றான். நல்ல அமர்கள் நல்லறங்கள் செய்வதற்கு எத்தனையோ அவகாசம் கொடுக்கப்பட்டும், நல்லறங்கள் செய்வதற்கு எவ்வளவோ காலகட்டம் கொடுக்கப்பட்டும், அதிலெல்லாம் நல்லறங்கள் செய்யாம மூத்தா போனதுக்கு பிறகு, யாருல்லா நான் தப்பு செய்து விட்டேன், என்ன எனக்கு ஒரு அவகாசம் என்று புலப்பக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இன்னொரு சொல்லி காட்டுகின்றான், 32 அத்தியாயத்தின் 12 வசனம், நபியே
இந்த பாவிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பாவிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய ரப்பிடத்திலே, தங்களுடைய இரட்சகனிடத்திலே தங்களின் தலைகளை தொங்க போட்டவர்களாக இருப்பார்கள். அப்பொழுது சொல்வார்கள், ரப்பே எங்களுடைய ரப்பே அபுசரனா, இப்பொழுது நாங்கள் பார்த்து விட்டோம், இப்பொழுது நன்றாக கேட்டு விட்டோம், எனவே நீங்களே இனி திருப்பி அனுப்புவாயாக, நாமல் சாலிஹன், அவ்வாறு திருப்பி அனுப்பினால் நாங்கள் நல்ல நல்ல ரங்கில் நாங்கள் செய்வோம், இன்னா மூக்கினோம், நிச்சயமாக நாங்கள் இது உறுதியாக சொல்கிறோம் என்று அவர்கள் சொல்வார்கள். அவ்வளவு சொல் அப்பொழுது உணர்வார்கள், காலத்தை வீணடித்து விட்டோமே, நேரத்தை வீணடித்து விட்டோமே என்பதை உணர்ந்து மீண்டும் எனக்கு நன்மை செய்வதற்கு அவகாசம் கொடு என்று சொல்லப்படும் போது, அல்லாஹ்விடம் கேட்கப்படும் போது அல்லாஹ் அவனுக்கு அவகாசம் கொடுக்க மாட்டான், மீண்டும் வாய்ப்பை தர மாட்டான். இன்னொரு வசனம் சொல்லி காட்டுகின்றது, கால ரப்பிர்ஜுன், அவர்கள் ஒருவருக்கு மௌத்து வந்துவிடுகின்ற பொழுது அவன் சொல்லுவான், என் ரப்பே என்னை நீ திருப்பி அனுப்புவாயாக, விடுபட்டு போன காலங்களில், சென்றுவிட்ட காலங்களில் நான் செய்யாத நல்ல அமல்களை எல்லாம் இப்பொழுது நான் செய்துவிட்டு வருகிறேன் என்று அவன் சொல்வான். கல்லா, அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக ஒருபொழுதும் இது நடக்காது என்று அல்லாஹ் சொல்றான். ஆக இவையெல்லாம் காலத்தை வீணடித்தவர்கள் நாளை அல்லாஹ்வுக்கு முன்னாடி புலம்புவார்கள் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் ஆகும். அல்லாஹ் இப்போ சல்லாஸ் அவர்களும் இந்த காலம் மற்றும் நேரம் மற்றும் ஓய்வு எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஞாபகத்தாக இருக்கின்றது, அது எந்த அளவுக்கு நான் வந்து வீணடிக்காமல் அதை நல்லறத்தை கொண்டு அதை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார்கள் என்பதை ஒரு சில ஹதீஸ்கள் அவர்கள் தெளிவாக அடைத்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுக்கு சொல்லுகின்றார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்ற ஹதீஸ் பைஹக்கில் இடம்பெறுகின்றது, நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீருன் அன்னாஸ், இரண்டு அறுப்புரைகள் இருக்கின்றன, அந்த இரண்டு அறுப்புரைகளில் அதிகமான மக்கள் படுபோக்காக அலட்சியமாக இருக்கிறார்கள். அஸ்ஸிஹத்து வல் ஃபரா, அந்த ரெண்டு அறுப்புரைகள் என்ன, ஒன்னு ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு, அல் ஃபரா ஓய்வு என்று சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ் அல்லாஹ்விடம் சொல்கிறார்கள், லா தஸூலு கதம அபதின் யௌமல் கியாமத்தி அன் அர்பஈ ஹிஸாலின், மறுமை நாளின் போது எந்த ஒரு அடியானும் இரண்டு பாதங்களும் நகலவே நகலாது, நான்கு குணங்களை குறித்தவனிடம் கேள்வி கேட்கப்படுகின்ற வரை. அது என்ன நான்கு விஷயங்கள், நான்கு விஷயங்களை குறித்து அவனிடம் கேள்வி கேட்டு அதுக்கு பதில் எந்த மனிதனும் அந்த இடத்துக்கு அசைய முடியாது. அவனுடைய ஆயுளை குறித்து, அந்த ஆயுளை அவன் எதில் பயன்படுத்தினான், எதில் அவன் அந்த ஆயுளை கடித்தான் என்பது குறித்து கேட்கப்படும். அவனுடைய வாலிபத்தை குறித்து, அவனுடைய வாலிபத்தை அவன் எதில் ஈடுபடுத்தினான் என்பதை கேட்கப்படும். அன் மாலிகி அவனுடைய செல்வத்தை குறித்து, அவன் எங்கிருந்து அதை சம்பாதித்தான், அதை எதில் செலவழித்தான் என்பதை கேட்கப்படும். அவனுடைய கல்வியை குறித்து, அந்த கல்வி மூலமாக அவன் என்ன அமல் செய்தான், எந்த காரியத்தை செய்தான் என்று கேட்கப்படும். இந்த காரியம் இந்த இதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் எந்த ஒரு மனிதனும் நகர முடியாது. அல்லாஹ் சொல்கிறார்கள், ஜபல் ரதி அல்லாஹு தாலான ஒரு அறிவிக்கூடிய ஹதீஸ் தவறான இடம் வருகின்றன. இப்ப இந்த நான்கு விஷயமே ஒரு மனிதனுடைய ஆயுள், அவனுடைய வாலிபம், அவனுடைய சம்பாத்தியம், அவனுடைய கல்வி எல்லாமே காலத்தை நேரத்தை குறித்தாக இருக்கின்றன. இது மூலமாகவும் காலம் நேரம் எந்த அளவுக்கு மிக்க மகிமை வந்த ஒன்றாக இருக்கு என்பதை நான் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆக அரபி சகோதரர்களே, இந்த விடுமுறையை தானும் நாமும் பெற்றோராக இருக்கக்கூடிய மக்களும் நல்ல முறையில் கழித்து அது வீணாக்காமல் பலன் தரக்கூடிய விஷயங்களை அதை கழித்து அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்குண்டான நிமிடங்களாக நொடிகளாக அதை மாற்றுவதோடு தங்களுடைய பிள்ளைகளையும் அவ்வாறு அறிவுறுத்த வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல போதைகளை போதிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நற்செயல் செய்வதற்குண்டான நற்செயல் செய்வதற்கு அவர்கள் தூண்ட வேண்டும். அவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இஸ்லாமுடைய விழுமியங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒழுக்கங்களை போதிக்க வேண்டும். குர்ஆன் ஓதுவதற்கு அவர்களுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த நம்முடைய இந்த கத்தருடைய அரசாங்கம் பல இடங்களில் இந்த கோடை காலத்துக்கென்று ஸ்பெஷலாக நிறைய மர்க்கசுகளை, நிறைய குர்ஆன் சொல்லிக் கொடுக்கும் மக்தபுகளை உருவாக்கியிருக்கிறார்கள். ஸ்பெஷலாக அதுக்கென்று ஆசிரியர்கள் போட்டிருக்கிறார்கள்.
காலை மாலை என்று ரெண்டு ரெண்டு நேரங்களிலும் பகல் முழுவதும் அதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். இன்னும் சில குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் இந்த காலம் முழுவதும் தங்கி என்று, அதாவது தங்க ஏற்பாடு செய்து ஹாஸ்டல் வசதியோடு சில மதரசாக்களை இந்த கோடை காலத்துக்கு ஸ்பெஷலாக உருவாக்கி இருக்கிறார். அந்த மாதிரி இடங்களுக்கு பிள்ளைகளை நாம் அனுப்ப வேண்டும். அங்கு சென்று குர்ஆன் கற்றுக் கொடுப்பதற்குண்டான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். இது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமையாக இருக்கின்றது. இஸ்லாத்தை பற்றி இந்த நேரத்தில் நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் எப்பொழுது சொல்லிக் கொடுக்க போகிறோம்? எப்பொழுதும் பள்ளிக்கூடங்களுக்கு அவர் செல்லக்கூடிய காலகட்டத்தில் ஃபஜ்ர் துலிக்கு எழுப்ப மாட்டோம். காலையில இருந்து எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போவான், ரொம்ப ரொம்ப பிள்ளையை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது என்று சொல்லி அந்த சமயத்தில் ஃபஜ்ர் துலிக்கு பிள்ளைகளை அனுப்பாமல் இருந்தீர்கள். குறைந்தபட்சம் இப்பொழுதாவது அவன் ஃப்ரீயாக இருக்கின்ற பொழுது, ஓய்வாக இருக்கின்ற நேரத்தில் இப்பொழுதாவது ஃபஜ்ர் துலிக்கு பிள்ளைகளை பழக்குங்கள். ரசூல் காட்டுகின்றார்கள், குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊல் அன் ரஅயத்தி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி. நாளை மறுமையில் அவர் தன்னுடைய பொறுப்பை குறித்து கேள்வி கேட்கப்படுவார். அல் இமாமு ராயின் ஒரு தலைவன் பொறுப்பாளியாக இருக்கிறான். மஸ்ஊல் அன் ரஅயத்தி, அவனுக்கு கீழே உள்ள அந்த மக்களை குறித்து அவன் நாளை கேட்கப்படுவான். ஒரு ரஜுல் ராயின் ஃபி அஹ்லிஹி, ஒரு 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 மனிதர், ஒரு ஆண் தன்னுடைய குடும்ப விஷயத்தில், குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப உறுப்பினர் விஷயத்தில் பொறுப்பாளியாக இருக்கிறார். மஸ்ஊல் அன் ரஅயத்தி, அவர் அந்த பொறுப்பால் அந்த பொறுப்பு பெற்றவர் நாளை கேட்கப்படுவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸ் புகாரி முஸ்லிம் இடம் வருகின்றனர். தலைமை சகோதரர்களே, யாருடன் நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வர வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டார்கள். நபிமார்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நபிமார்கள் தன்னுடைய பிள்ளைக்கு எவ்வாறு போதை செய்தார்கள் என்று குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றனர். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையை நல்ல பிள்ளையாக ஆக்கி எப்படியாவது தன்னோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றவர்கள் போராடுகிறார்கள். வெள்ளம் வந்தபோது அவருடைய மகன் அவரை விட்டு விலகி நின்று அவரோடு வாதம் செய்து கொண்டு விவாதம் செய்து கொண்டிருக்க நேரத்தில் அவர் சொல்கின்றார்கள், என்னுடைய அருமை மகனே, நீ எங்களை விட்டு பிரிந்து செல்லாதே, எங்களோடு வந்துவிடு, எங்களோடு சேர்ந்து கப்பல் ஏறிவிடு, நான் நீ தப்பித்துக் கொள்ளலாம், உலகத்துக்கும் ஆள் காஃபிரி, நீ வந்து காஃபிரோடு ஆகிவிடாது என்று சொல்கிறார். ஆனால் அதையும் மீறி அவர் பிள்ளையை அவ்வளவு சொல்லி கெஞ்சி கூறியும் கூட அவர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் வந்து குஃப்ரியத்திலேயே இருக்க விரும்பினார். அவருடைய கண்ணுக்கு உண்மையுடைய கண்ணுக்கு முன்னாலேயே அவர் அடித்துச் செல்லப்படும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையை கேட்கும் பொழுதே ரப்பி ஹப்லி மின ஸாலிஹீன் என்று கேட்கிறார்கள். யாரெல்லாம் நல்ல குழந்தையாக, சாலிஹான குழந்தையாக எனக்கு தந்தருவாயாக என்று அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது வக்கான யாமுர் அஹ்லஹு ஸலாத்து வ ஸகாத்தி வக்கான இந்த ரப்பிஹி மர்தியா, அவர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு தொழுகை கொண்டும் ஜகாத்தி கொண்டும் ஏவி கொண்டிருந்தார், கட்டளைட்டுக் கொண்டிருந்தார். வக்கான இந்த ரபி மர்தியா தன்னுடைய இறைவனுக்கு அவர் பொருட்டிக் கொள்ளப்பட்டவராக அவர் இருந்தார் என்று அல்லாஹ் இஸ்மாயிலேசம் என்று சொல்லி காட்டுகின்றார். அது மட்டுமல்லாமல் இபாது ரஹ்மான், அல்லாஹ் ரஹ்மான் என்ற அறவற்ற அருளாளின் அடியாளர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய பண்புகளை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது கடைசியை சொல்லி காட்டுகின்றார். அவர்கள் அந்த நல்ல அடியார்கள், பிரார்த்தனை செய்வார்கள். எப்படி பிரார்த்தனை செய்வார்களாம், வல்லதீன யகூலுன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத்த அயுன் தக்ரீமா, அவர்கள் சொல்வார்களாம், யா அல்லாஹ், எங்க இரட்சகனே, எங்களுக்கு எங்களுடைய மனைவிமார்களில் இருந்தும் எங்களுடைய வாரிசுகளிலும் இருந்தும் பிள்ளைகளிலும் இருந்தும் குர்ரத்த அயுன், கண்குளிர்ச்சி ஏற்படுத்துவாயாக என்று அவர்கள் பிரார்த்திப்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டினான். இந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கண்குளிர்ச்சியாக இருக்க வேண்டுமா, சாதகமான பிள்ளைகள் இருக்க வேண்டுமா என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி போதிக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், உரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அபனாஉ ஸபைன், உங்களுடைய பிள்ளைகள் ஏழு வயதுடையவர்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் தொழுகை கொண்டு ஏவுங்கள். உத்ரிபூஹும் அலைஹா வஹும் அபனாஉ அஸ்ரி அஸ்ரி ஸினி, நீங்கள் தொழுகைக்கு ஏவியும் பத்து வயது ஆகியும் அவர்கள் தொழாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்களை அடித்தாவது என்ன செய்யுங்கள், தொழுகைக்கு அனுப்புங்கள். பத்து வயது ஆனதுக்கு பிறகு படுக்கையில் உள்ளவர்களை நீங்கள் என்ன செய்யுங்க, பிரித்து வையுங்கள். உங்களுடைய உங்களோட சேர்ந்து படுத்து பத்து வயசு வரைக்கும் உங்களோட சேர்ந்து படுத்திருப்பாங்க ஒரே ஒரே மெத்தையில, அப்ப பத்து வயசு ஆகிட்டா அந்த மெத்தையில இருந்து படுக்கையில் உள்ளவர்களை நீங்கள் பிரித்து விடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அபூதாவது என்று செய்தி இடம் வருகின்றது. அருமை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரர்களுக்கு துவாவை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஹசன் பின் அலி
ரதியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்து தொழுகையில் நான் என்ன ஓர ஓர வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும் ஹதீ ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனி ஃபீமன் தவல்லைத் வபாரிக்லி ஃபீமா ஆதைத் வக்ரீ ஷர்ரமா கதைத் என்று இந்த துஆவை அவர்கள் எனக்கு கற்றுத் தந்தார்கள் என்று ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது ரசூலுடைய பேரை சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹ் தன்னுடைய பேரை கற்றுக் கொடுக்கிறார். அதே போன்று ஒரு சதக்கா தர்மமாக வந்த பொருள், அதாவது பேரிச்சம்பழம் குவியலாக குவிக்கப்பட்டிருக்கின்றது. அதுல வந்து தெரியாதனமாக ஹசன் அவர்கள் அந்த பேரிச்சம்பழத்துக்கு ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டு விடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஹ் பஹ் என்று சொல்லி, ஹசனே இது நமக்கு ஹலால் இல்லை, இது நமக்கு ஹராம், இது நம்முடைய குடும்பத்துக்கு ஹராம், இதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அதை துப்ப சொல்லி மேற்கொட்டும் கையை வாயில உள்ள விட்டு மீதும் எஞ்சி இருந்த அந்த சின்ன சின்ன துட்டுகளை கூட ரசூல் என்ன செய்யறாங்க, வெளியேற்றுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கற்றுக் கொடுக்கிறார் எது ஹலால் எது ஹராம். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கண்கள் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு இந்த அந்த அல்லாஹ்வின் நல்லடியார்கள் சொல்கின்ற பிரார்த்தனை செய்கின்ற மாதிரி யாரெல்லாம் என்னுடைய மனைவிமார்களையும் என்னுடைய பிள்ளைகளையும் வாரிசுகளையும் எங்கள் கண் குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பார்கள் செய்கிறார்களே, அந்த மாதிரி நாமும் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய நமக்கு கண் குளிர்ச்சியாக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் பிள்ளைகளுக்கு ஹராம் என்ன ஹலால் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது எது ஹலால் இது ஹராம் என்று அவன் பிரித்தறிவித்து பிரித்தறிந்து அவன் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் நான் நிச்சயமாக அவனுக்கு நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கண்ணுக்கு நிச்சயமாக இருப்பான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போன்று அரபி சகோதரர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்கள் வந்து சிறு வயதிலேயே குர்ஆனை மனம் செய்து விட்டார்கள். தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை அவகாசத்தை ஓய்வை பயன்படுத்தி குர்ஆனை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு ஹதீஸ் அவர்கள் சொல்கின்றார்கள், ஜமாஅத்து அல் முஹ்கம ஃபி அஹதி ரசூலுல்லாஹ் ஜமாஅத்து அல் முஹ்கம ஃபி அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல் முஹ்கமா என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயங்களை நான் மனப்பாடம் செய்து விட்டேன். முஹ்கம் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டேன், அல்லாஹ் இந்த முஹ்கம் என்றால் என்ன, முஹ்கம் என்றால் என்ன என்று நான் கேட்டேன். قال المفصل رسول الله صلى الله عليه وسلم المفصل المفصل ده محكم என்று சொன்னாங்க. ஒன்னு நீங்க எல்லாரும் தெரிந்து கொள்வதற்கு காண்டி இந்த விஷயத்தை சொல்றேன். இந்த முஃபஸல் என்று முஃபஸல் என்ன நான் சொல்றேன், முஃபஸல் என்றால் குஜராத் இருக்கு 49 அத்தியாயத்தில் இருந்து குர்ஆனுடைய சூத்து நாஸ் வரைக்கும் உள்ள சூராக்கள் சொல்லப்படும். 49 சூத்து குஜராத்தில் இருந்து சூத்து நாஸ் வரைக்கும் உள்ள அத்தியாயங்கள் என்ன செய்யப்படும், அது முஃபஸல் என்று சொல்லப்படும். இந்த முஃபஸல கூட திவால் இருக்குது. அப்ப கிட்டத்தட்ட 4 ஜூஸை இப்னு அப்பாஸ் செஞ்சாங்க மனப்பாடம் செய்திருக்கிறார் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூல் அழகான விஷயம் சொல்லி காட்டினார்கள். ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு அழகான ஒழுக்கத்தை விட மிக சிறந்த ஒரு வெகுமதியை வெகுமதியாக கொடுப்பதில்லை என்று சொன்னாங்க. சொல்றாங்க ஒரு தந்தை பிள்ளைக்கு அழகிய ஒழுக்கத்தை விட ஒரு சிறந்த வெகுமதியை தந்து விட இயலாது என்று சொன்னாங்க. திரும்பி இது தகுதி சிறப்புகின்ற இப்ப நல்லொழுக்கம் நல்லொழுக்கம் நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் தொழுகையை அனுப்புவதோடு தூட்டுவதோடு தொழுகையினுடைய முறைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும், நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், நபிமொழிகளை கற்றுக் கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய போதனைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். என்ன என்ன இஸ்லாம் எதுவெல்லாம் சொல்லி காட்டுகின்றதோ எதையெல்லாம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒன்றாக சொல்லி காட்டுகின்ற அதையெல்லாம் என்ன செய்தோம் நம்ம பிள்ளை எழுக்கிறோம் பெற்றோர் கற்றுக் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் சொல்வது ஒரே ஒரு சம்பவத்தை அவர்கள் கத்தீப் அவர்கள் சொல்லி காட்டிய ஒரே ஒரு விஷயம் எஞ்சிருக்கு, அதை மட்டும் சொல்லி புரிச்சு கொள்றேன். அவர் சொன்ன அதாவது ஒவ்வொரு தந்தையும் எதை எதிர்பார்ப்பான், ஒரு இயல்பா ஒரு இயல்பு என்ன, ஒரு தந்தையுடைய இயல்பு எதுவாக இருக்கும், ஒரு என்னுடைய மகனோ மகளோ வேற ஒரு இடத்துல நல்ல பேர் வாங்கணும், இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்லணும், நல்ல பேர்ல என்னுடைய மகன் எனக்கு நல்ல விஷயங்கள் என்னுடைய மகன் எனக்கு நல்ல பேர் வாங்கி தரணும். இதான் ஒரு தந்தையுடைய சந்தோஷமாக இருக்கும், அவங்களோட தந்தையுடைய முழு எண்ணம். அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது ரசூலுல்லாஹ் காலத்துல,
பாருங்க, புகாரி முஸ்லிம்ல புகாரியில ஒரு ஹதீஸ் இடம்பெறுகின்றது. இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள், ரசூலுல்லாஹி அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், கால இன்ன மின ஷஜரி ஷஜரதன் லா யஸ்குத்து வரக்குஹா. ரசூலுல்லாஹ் கூடியிருந்த தன்னுடைய தோழர்களிடத்துல கேட்கிறாங்க, நிச்சயமாக ஒரு மரம் உண்டு, அந்த மரத்தினுடைய இலை உதிரவே உதிராது, அது என்ன மரம் என்று கேட்கிறாங்க. வஹிய மசலுல் முஸ்லிம், அதுதான் ஒரு முஸ்லிமுடைய உதாரணம். அந்த இலையே உதிராத அந்த மரம் தான் ஒரு முஸ்லிமுடைய உதாரணமாக இருக்கின்றது. மாகிய அந்த மரம் என்ன மரம் என்று எனக்கு நீங்கள் அறிவியுங்கள் என்பதாக ரசூல் கேட்கிறாங்க. பாதியா, அதாவது மக்கள் வந்து கிராமப்புறத்தில் உள்ள ஒரு மரத்தை மனசெழுந்தாங்க. கிராமத்துல அதாவது பாதியா, கிராமப்புறத்தில் ஏதோ ஒரு மரம் இருக்கிறது போல, அந்த மரத்தை குறித்து மக்கள் இந்த மரமாக இருக்குமா என்று மனத்தில் அவர் நினைத்துக் கொண்டார். ஆனால் என்னுடைய மனதில் அது பேரீச்ச மரம் தான் என்று எனக்கு உதித்தது. இவனு சொல்றாங்க, என்னுடைய மனசுல சூழ்நிலை அந்த மரம் பேரீச்சை மரம் தான் என்று உதித்தது. ஹார் அப்துல்லா, ஆனால் ரசூல்லாட்ட நான் சொல்ல வைக்கப்பட்டேன். ஏன்னா தவறா போயிடுச்சுன்னா, நான் பதில் சொல்லி தவறா போயிடுச்சு, அது பதிலை சொல்வது வைக்கப்பட்டேன். மக்கள் சொல்றாங்க, நீங்களே சொல்லிருக்கேன், அந்த மரத்தை குறித்து நீங்களே எங்களுக்கு சொல்லியிருக்கேன், அறிவிச்சிருக்கேன் என்று சொன்னபோது சொன்னாங்க, அது பேரீச்ச மரமாகும் என்று சொன்னாங்க, அது பேரீச்ச மரமாகும் என்று சொன்னாங்க. அப்துல்லா பின் உமர், அப்துல்லா பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த விஷயத்தை குறித்து சொல்றாங்க, என்னுடைய தந்தை உமரிடம் இதை குறித்து நான் சொன்னேன். தந்தையே இப்படி ரசூலுல்லாஹ் அவர் கேள்வி கேட்டாங்க, என்னுடைய மனசுல அது பேரீச்ச மரம் தான் என்று உதித்தது, ஆனால் நான் ரசூலுல்லாஹ் சொல்லாம வெக்கப்பட்டு சொல்லாம விட்டுட்டேன் என்று உமர் தான் சொல்றாங்க. உமர் ரழியல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள், மகனே நீ இந்த பதிலை சொல்லி இருப்பாய் என்றால், ரசூலுல்லாஹ் பதில் நீ சொல்லி இருந்தாய் என்று சொன்னால், இது 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 எனக்கு கிடைப்பதை விட இதுதான் மிக சிறந்த பிரியமானதாக நேசத்துக்குரியதாக இருந்திருக்கும். நீ சொன்ன பதில் தான் இன்னது எனக்கு கிடைப்பதை விட மிகப்பெரிய சந்தோஷத்தை ஆனந்தத்தை எனக்கு கொடுத்திருக்கும் என்று உமர் ரழியல்லாஹு சொல்லி காட்டினார். அங்க பாருங்க, ஒவ்வொரு ஒரு தந்தையோட என்ன அப்படிப்பட்ட எண்ணம் வரேன், ரசூலுல்லாஹ்ட்ட நல்ல பேர் வாங்கிக்கணும், ரசூலுல்லாஹ்ட்ட நீ அந்த பதில சொல்லியிருந்தா ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்டிருப்பாங்க, ரசூல துவாசிச்சிருப்பாங்க இல்லையா, உண்மையை துவாசிச்சிருப்பாங்க, கண்டிப்பா பல சம்பவம் அப்படி நடந்திருக்கு. அப்ப இவ்வளவு அந்த பதில் சொல்லியிருந்தாங்கன்னா ரசூலுல்லாஹ்டே துஆயை பெற்றிருப்பாங்க, ரசூலுல்லாஹ் துஆயை பெறுவதை விட ஒரு பாக்கி வேணும் உலகத்துல. அது அதை ஒவ்வொரு சொல்றாங்க, நீ அதை சொல்லியிருந்தேன்னு சொன்னா மற்ற இன்ன இன்ன விஷயங்கள் கிடைப்பதை விட இது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஆனந்தத்தை கொடுத்திருக்கும் என்று அவர்கள் சொல்கிறார். அகரமே சகோதரர்களே, இந்த கோடை விடுமுறை என்பது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒரு பாடமாக படிப்படியாக இருக்கின்றது. நாமும் இதை இந்த காலங்களை இந்த நேரத்தை வீணாக்காமல் நல்ல முறையில் பயன்படுத்தி அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கு முயற்சிப்பதோடு நம்முடைய பிள்ளைகளையும் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்க வேண்டும். அவர்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை நாம் வந்து உள்ளே கொண்டு வர வேண்டும். முடிந்த அளவுக்கு இஸ்லாத்துடைய எல்லா விதமான போதனைகளையும் நாம் என்ன செய்யணும், அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். குறிப்பாக குர்ஆன் ஓதுதல், குர்ஆனை மனப்பாடம் செய்ய வைத்தல், குர்ஆனை மக்களுக்கு பிள்ளைகளை அனுப்பி வைத்தல், அவர்களுக்கு மனப்பாடம் செய்வதோடு அதை சிந்திக்க வைத்தல் போன்ற காரியங்களில் நம்முடைய பிள்ளைகளை நாம் ஈடுபடுத்த வேண்டும். எனவே இந்த காலம் நேரம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹுடைய மிகப்பெரிய ஞாபகத்தாக இருக்கின்றது. அல்லாஹுவே காலமாக இருக்கிறான், அவன் சொல்கிறான், நானே காலமாக இருக்கிறேன், நான் தான் இரவை பகலை மாற்றி மாற்றி வரச் செய்கிறேன். எனவே அல்லாஹ் காலமாக அல்லாஹ் இருக்கிறான் என அல்லாஹுவாய் காலமாக இருக்கின்ற பொழுது அது எவ்வளவு பெரிய மகிமை வாய்ந்த மகத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. காலத்தை நாம் வீணாக்க கூடாது, நேரத்தை நாம் வீணாக்க கூடாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய பாவியாக
நாம் இந்த கால நேரத்தை வீணாக்கி மிகப்பெரிய பாவியாக ஆகுவதை விட்டும் அல்லாஹ் என்னை உங்களின் பாதுகாப்பாளர் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாகுதாவான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.